அது இப்படி போனீங்க ஏன் உனக்கு அது இல்ல உள்ள குட்டி இல்ல அது கட்ட நாய் அது கட்ட நாய் ஏ அது கட்ட நாய் சென்னை போரூரிலிருந்து குன்றத்தூர் நோக்கி செல்லும் மாநகர பேருந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் படிக்கட்டில் தொங்கியபடியே செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று 88K மாநகர பேருந்து போரூரிலிருந்து குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து கெருங்கப்பாக்கம் அருகே சென்றபோது பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடியும் பேருந்தின் கூரை மீது ஏறி நின்றபடியும் கூச்சல் போட்டவாறு பயணம் செய்தனர். இதை பேருந்தில் பயணம் செய்த பாஜக பெண் நிர்வாகி தனது செல்போனில் வீடியோ எடுத்தவாறு இருந்தார். பின்னர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றவுடன் கீழே இறங்கி சென்ற அந்த பெண் பேருந்தின் முன் மற்றும் பின்பக்க படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை அடித்தும் ஒருமையில் திட்டியும் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டார். மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் இந்த வீடியோவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக பாஜக பிரமுகரும் சினிமா துணை நடிகையுமான ரஞ்சனா நாச்சியார் அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தியது, மாணவர்களை தாக்கியது, ஆபாசமாக பேசியது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். எல்லாரும்